நான் யாருடைய அடிமையும் கிடையாது. கும்பிடு போட்டுக்கிட்டு அவங்க சொல்ற கருத்தெல்லாம் ஏத்துக்கணும் அவசியம் இல்லை. அதே போல யாரும் எங்களுடைய அடிமையும் கிடையாது. நான் சொல்லுகின்ற கருத்தை யாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தனி கட்சி தனி கொள்கை, சனாதன தர்மம் எங்கள் உயிர் மூச்சு, அதை டிஃபெண்ட் பண்ண முடியல. இந்த சேர் எனக்கு எதுக்கு உட்காரணும்? பாரதிய ஜனதா கட்சி தலைவராக நான் ஏன் இருக்கணும்? பேலன்ஸ் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். இந்த மிரட்டல் உருட்டல் எங்கிட்ட வேலைக்காக நானும் மரியாதை கொடுத்து பழகும், நானும் மரியாதை கொடுத்து அரசியல் நடத்தும். எனக்கும் கடு சொற்கள் வரும். சிவி சண்முகத்தனை பத்தி நானும் சொல்லலாம். சிவி சண்முகன் 6 மணிக்கு மேல ஒரு மாதிரி பேசுவாரு, சாயந்தரம் 6 மணிக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுவார். அதனால நேர்மையை பத்தி சிவி சண்முகம் அவர்கள் எனக்கு பாடுபடக்கூடாது. அவருக்கு மந்திரியா இருக்கும் போது என்னென்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியும். கூணி கும்பிளிச்சு கும்பிட்டு பவருக்கு வந்தீங்கன்னா அப்படி பவருக்கு வர வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. விமர்சனம் தவறான்னு நீங்க சொல்லுங்க. இந்து நாளிதழ் June 1, June 2, June 3, 1956 ஆர்க்கிவிடு காப்பு எங்கிட்ட இருக்கு, யார் வேணாலும் படிக்கலாம். 10 நாட்கள் நடந்த தமிழ் சங்க விழா, முதல் நாள் ராஜாஜி ஐயா பேசுறாங்க, 4வது நாள் பிடி ராஜன் ஐயா பேசுறாங்க, அன்னைக்கு தான் பேரறிஞர் அண்ணா பேசுறாங்க. அவர்கள் பேசிய ஒரு ஒரு வார்த்தையுமே நாளிதழ்கள் பதிவு செய்திருக்கிறாங்க. நம்ம ஆர்க்கிவிடு காப்பி ஒரு லைப்ரரிக்கு போய் எடுத்து பார்க்கணும். நான் 2.5 ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கேன். நான் சொன்ன ஒரு டேட்டா தப்பு நீங்க சொல்லுங்க. நான் ஒரு விஷயத்த சொல்றேன்னா சரியா தான் சொல்லுங்க. அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் மாபெரும் தலைவர். எதுல திராவிட கொள்கையில வந்து குடும்ப அரசியல் வேண்டாம் என்று சொன்ன மாமனிதர், கஷ்டப்பட்டு வந்தார், சுத்தமான அரசியலை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். அப்படிதான் அண்ணாதுரை அவங்களை பாக்குறேன். இன்னைக்கு அண்ணாதுரை அவங்களுக்கு சப்போர்ட்டா வர்றவங்க அண்ணாதுரை அவர்கள் வழிபடி நடந்துக்கிறாங்களா? அண்ணாதுரை அவர்கள் வழிபடி நடந்துகிட்டாங்கன்னா அவங்க சொல்ற கருத்துக்கள் நான் ஏத்துக்கிறேன். வழிபடி நடந்துக்கலையா? அண்ணாதுரை அவர்களுக்கு 4 வளர்ப்பு குழந்தைகள், அவருடைய அக்கா வழியில வந்தவங்க 4 பேரும் அரசியலுக்கு போகக்கூடாது. நாங்கள் டாக்டர் பரிமளம் வந்து முதல் வளர்ப்பு மகன், தமிழ்நாடு அரசாங்கத்தில் மருத்துவராக இருந்து 60 வயசு வரைக்கும் அரசு மருத்துவராக இருந்து ஏன் சூசைட் பண்ணிக்கிட்டார்? அண்ணாதுரை அவருடைய மகன் டாக்டர் பரிமளம் ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டார்? கடைசி காலத்தில் உடல்நிலை பிரச்சனை வந்த பொழுது செலவு செய்வதற்கு பணம் இல்லை, குடும்பத்தினருக்கு அது பாரமாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக கிணத்துல குதிச்சு அண்ணாதுரை அவருடைய வளர்ப்பு மகன் டாக்டர் பரிமளம் அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க. தமிழகத்துல எத்தனை பேருக்கு இன்னைக்கு அண்ணாதுரை அவருடைய குடும்பத்தினுடைய பேர் தெரியும்? இன்னைக்கு வந்தவன் போனவன் பேர குழந்தைலாம் நமக்கு தெரியுது, போஸ்ட் அடிச்சு ஒட்டுறாங்க. அதனால என்னுடைய கருத்தை கருத்தா பார்க்கணும். ஏன்னா நான் வந்து சரித்திரத்தை மறைத்து பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. சரித்திரம் என்ன சொல்லுதோ அதை சொல்றேன். அண்ணாதுரை அவர்களை எங்க ஏற்றுக்கொள்ளணுமோ ஏற்றுக்கொள்ளும். மாபெரும் தலைவர்கள், தமிழகத்திற்காக உழைத்தாருங்க. எப்படி ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்பதை நம்ம காமிச்சுட்டு போயிருக்காங்க. குடும்ப அரசியலை விடாது, கொள்கைகளை வேறுபாடு இருக்கலாம், கொள்கைகளை வித்தியாசம் இருக்கும்போது அதை காட்டும். கலைஞர் கருணாநிதி அவர்களை மரியாதையா பேசணும். திமுகவை விமர்சித்தாலும் கூட கலைஞர் அவர்களுக்கும் எங்களுக்கும் கொள்கை வித்தியாசம் இருந்தால் அதை பொதுவாடையில் செய்யும். அதனால் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் யாரையும் கடவுளாக பார்ப்பவர்கள் கிடையாது. எங்களை பொறுத்தவரை எல்லோரும் மனிதர்கள் தான். அந்த மனிதர்கள்ட்ட எங்களுடைய கருத்தை ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கிற ஏத்துக்காம போலாம். முத்துராமலிங்க தேவரையா சனாதன தர்மத்திற்காக என்ன பேசுறாருன்னு சொல்றது என்னுடைய கடமை. அதான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில மறைச்சு பேச முடியாது, திருச்சி பேச முடியாது. இன்னும் 50 ஆண்டுகள் கழித்து சரித்திரத்தை தப்பா எழுதிட்டீங்கன்னா அடுத்து படிக்கிறவங்க சரித்திரத்தில் என்ன நினைப்பாங்க? முத்துராமலை தேவரையாவுடைய புகழை சொல்லணும், அங்க என்ன பேசினாருன்னு சொல்லணும். மதுரை மீனாட்சி அம்மனை பற்றி இழிவாக பேசும் பொழுது அவருடைய கருத்தை நான் பதிவு பண்ணணும். 50 ஆண்டுகள் கழித்து உங்க குழந்தையும் என் குழந்தையும் சரித்திரத்தை படிக்கணும். எல்லாத்தையும் கடவுளா மாத்தி சரித்திரத்தை மாத்த முடியாது. நோபடி இஸ் எ டெமிகாட் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். யாரும் கடவுள் இல்லை, எல்லாம் மனிதர்கள். அப்படிப்பட்ட அரசியல் பாரம்பரியத்தில் நான் வந்திருக்கேன். எனக்கே அடைமொழி கொடுத்தாலும் ஏத்துக்க மாட்டேன். காரணம், மனுஷன் செத்து போனதுக்கு அப்புறம் இந்த உடல் அப்படியே பிச்சு 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 உள்ள போகும். நானும் கடவுள் கிடையாது, எனக்கு அடைமொழி கிடையாது. அப்படித்தான் என் அரசியல் வாழ்க்கை. இல்லை யாராச்சும் கிரிட்டிசைஸ் பண்றேன்னா பண்ற உரிமை இருக்கு, பண்ணட்டும். ஆனா நான் சொன்ன கருத்தை தவறுன்னு சொல்லணும். அண்ணாதுரை அவர்களை எங்கேயும் நான் தவறா சொல்லல, எங்க தவறா சொல்றேன். சரித்திரத்தில் இந்த சம்பவத்தை நான் எடுத்து காட்டியிருக்கேன். அந்த சம்பவத்தில் அந்த மேடையில் முத்துராமலிங்க தேவரையா என்ன பேசுறாருன்னு நான் சொல்லியிருக்கேன். நான் யாருடைய அடிமையும் கிடையாது. கும்பிடு போட்டுக்கிட்டு அவங்க சொல்ற கருத்தெல்லாம் ஏத்துக்கணும் அவசியம் இல்லை. அதே போல யாரும் எங்களுடைய அடிமையும் கிடையாது. நான் சொல்லுகின்ற கருத்தை யாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தனி கட்சி தனி கொள்கை, சனாதன தர்மம் எங்கள் உயிர் மூச்சு, அதை டிஃபெண்ட் பண்ண முடியல. இந்த சேர் எனக்கு எதுக்கு உட்காரணும்? பாரதிய ஜனதா கட்சி தலைவராக நான் ஏன் இருக்கணும்? பேலன்ஸ் பண்ணிட்டு போற மாதிரி நான் பேலன்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். சனாதன தர்மத்தை பற்றி பேசும்பொழுது உண்மையை பேசும். இன்னும் பல விஷயத்த சொல்ல முடியும்.
பெரியார் அவர்கள் அடி வாங்கியதை சொல்ல முடியும், அப்போ அனைந்து அண்ணா திராவிட கழகத்தினுடைய எம்எல்ஏக்கள் இருந்ததை சொல்ல முடியும். அதுக்குள்ளே நான் போகல, அதுக்குள்ளே போகல. எத்தனையோ சரித்திரத்தை புரட்டி பார்க்க, சரித்திரத்தை தயவு செஞ்சு சரித்திரமாக பாருங்க. நீங்கள் ஒருத்தரை கடவுளாக பார்க்கணும்னா நான் உங்களை கடவுளாக பார்க்கணும் அவசியம். அண்ணாதுரை ஐயா அவர்களுடைய பேத்தி, அதாவது டாக்டர் பரிமளம் அவர்களுடைய மகள் வயிற்று பேத்தி, 2019 சிவில் சர்வீஸில் பாஸ் ஆகி இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸராக இன்னைக்கு அண்ணாதுரை அவங்க குடும்பத்தில் இந்திய அரசில் ஒரு டிப்ளமேட் இருக்கான். நான் வணங்குறேன், பாராட்டுறேன், சல்யூட் பண்ணுறேன். அதுதான் இந்த மண்ணினுடைய பெருமை. இங்க இருக்கிற போல அப்பா பேரை பயன்படுத்தி ஒரு சேஃபான தொகுதியில் நின்று அந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறவன் பெரிய ஆள் கிடையாது. அண்ணாதுரை குடும்பத்தில் டாக்டர் பரிமளம் அவர்களுடைய மகள் வயிற்று பேத்தி 2019 ஐயப்ப ஸ்தானாங்க இல்லையா, அது அண்ணாதுரை அவர்களுக்கு பெருமை, அது பெருமை. அப்படித்தான் வாழ்க்கையை வாழ்ந்தார். அதனால் தயவு செய்து பத்திரிகை நண்பர்களோ வேறு கட்சி தலைவர்களோ சரித்திரத்தை சரித்திரமாகத்தான் நான் சொல்லுகின்றேன். யாரையும் நான் குறைச்சு சொல்ல, யாரையும் குறைச்சு மதிப்பில்லை. அவர்களை சரித்திரத்தில் எங்க வைக்கணுமோ வச்சிருக்கேன். அதனால் இதை புரிந்து கொண்டு பேச, இந்த மிரட்டல் உருட்டல்லாம் எங்கிட்ட வேலைக்காக. ஆணும் மரியாதை கொடுத்து பழகும், ஆணும் மரியாதை கொடுத்து அரசியல் நடத்தும். எனக்கும் கடு சொற்கள் வரும். சிவி சண்முகத்தனை பற்றி நானும் சொல்லலாம். சிவி சண்முகன் 6 மணிக்கு மேலே ஒரு மாதிரி பேசுவார், சாயந்தரம் 6 மணிக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுவார். அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. கடும் சொற்கள் எனக்கும் பயன்படுத்த தெரியும். 10 ஆண்டுகள் காவல்துறையில் துப்பாக்கி பிடிச்ச கையில், அதனால் நேர்மையை பற்றி சிவி சண்முகம் அவர்கள் எனக்கு பாடெடுக்கிறார். அவருக்கு மந்திரியா இருக்கும் போது என்னென்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியும். அதுக்குள்ள நான் போக விரும்பலை. என்னை பொறுத்தவரை என் நேர்மையை கொச்சப்படுத்தினா யாராக இருந்தாலும் நான் விட மாட்டேன். தன்மான பிரச்சனை, அப்படியே ஒட்டி கூறி குழஞ்சு அப்படி அடிபணிஞ்சு போக வேண்டிய அவசியம் எனக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தொண்டனுக்கும் கிடையாது. இது சுயமரியாதை இருக்கக்கூடிய கட்சி. யாருடைய காலில் விழுந்து இந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களோ தொண்டர்களோ இங்க இல்லை. கூட்டணி முக்கியம். நானும் கூட்டணியில வந்து இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கருத்துக்கள்லாம் ஏத்துக்கல, மும்மொழி கொள்கை ஏத்துக்கல, பாரதிய ஜனதா கட்சிக்கு விரோதம் சொல்ல மாட்டேன். அது அவங்க கொள்கை, இது எங்க கொள்கை. அடிப்படையில் நாங்க சொல்றதெல்லாம் ஏடிஎம்கே ஏத்துக்கணும், ஏடிஎம்கே சொல்றத நான் ஏத்துக்கணும், கட்சியை மறுத்து பண்ணிட்டு போயிடலாமே. கூட்டணியில் இருந்தால் கொள்கை மாறுபாடுகள் இருக்கும், அதற்காக அடிமையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் இருக்க முடியாது. அப்படிலாம் இருக்க முடியாது, சொல்றது கேளு, அப்படிலாம் இருக்க முடியாது. இதை 6 மாத காலமாக மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஏன்னா கூணி கும்பிளிச்சு கும்பிட்டு பவருக்கு வந்தீங்கன்னா அப்படி பவருக்கு வர வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி பவருக்கு வரும், தனித்தன்மையா வரும், 2026 வரும். அது எந்த மாற்று கருத்தில் மக்கள் முடிவு செய்து விட்டாங்க, அது பாரதிய ஜனதா கட்சியாக தான் வரும். இன்னொரு கட்சியினுடைய குலோனாகவோ பி டீமாகவோ சி டீமாகவோ வராது. எங்களுக்கென்று தனி கொள்கை, சனாதன தர்மம் உயிர் மூச்சு. அதை பத்தி பேசும் பொழுது நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல முத்துராமலிங்க தேவரையா சொல்லல அப்படின்னு அதை மறைச்சு பேசி, அதை அப்படியே மலுப்பி பேசி, அதை அப்படியே பேலன்ஸ் பண்ணி அரசியல் நாகரிகன்னு பேசினா எதற்கு நான் தலைவராக இருக்கணும்? கட்சியினுடைய உயிர் மூச்சை டிஃபெண்ட் பண்ண முடியலன்னா எதற்கு எனக்கு இந்த பதவி? இருக்கின்றது யாரையும் எங்கேயும் நான் பெருமைப்படுத்த மாட்டேன். அதே நேரத்தில் எனக்கு சூடா பதிலடி கொடுக்க தெரியும். வாய் இருக்கு, கை இருக்கு, மைக் இருக்குன்னு பேசிட்டு நீங்க எஸ்கேப் ஆக மாட்டேங்க. நான் வந்து அந்த மாதிரி கோழப்பயம் கிடையாது. ஜூனியர் தலைவர் நைஸா கிளப்பி விட்டுட்டு நீங்க சொல்லுங்க, ஜூனியர் தலைவரை நீங்க சொல்லுங்க, நேரம் அண்ணாமலை தான் வருவான், பதில் நானே சொல்றேன். எனக்கு அப்படிலாம் சொல்ல தெரியும். நீங்க கேள்வி கேட்டோன்னே அண்ணா நான் வந்து மாநில தலைவராக இருக்கேன், இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன், எங்க செய்தி தொடர்பாளர் பதில் சொல்ல. என்னுடைய நேர்மையை கொச்சைப்படுத்திய பிறகு நான் பதில் சொல்லினா அரசியல் இருந்து என்ன பயன்? நான் மற்றவங்க மாதிரி அமைச்சர் ஆகணும், 5 வருஷங்களுக்கு எம்எல்ஏ ஆகணும், மறுபடியும் ஆட்டை போடணும்லாம் வரல. சனாதன தர்மத்தையும் தமிழ் கலாச்சாரத்தையும் காட்பதற்காக அரசியலுக்கு வந்திருக்கேன். அதனால என் பேச்சு கொஞ்சம் சூடா தான் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா இருக்கும், கொஞ்சம் பாலிஷ்டெல்லாம் இருக்காது, கொஞ்சம் அங்கங்க இது இருக்கும். ஏன்னா அரசியல் வந்தது பவருக்காக வரல, உள்ள இருக்கிறத பேசிட்டு போயிடும். இதுதான் நான் யார பத்தி நான் சொல்றேன், நீங்க சொல்றதுக்கு நேரடி பதில். அடுத்து யாராச்சும் தலைவர் சொன்னாலும் பதிலடி இருக்கும், அதெல்லாம் நான் பாக்குற ஆள் கிடையாது. என்னுடைய நேர்மை யாரு கொச்சப்படுத்தினாலும் எதை வேணாலும் பொறுத்து, என்ன வேணாலும் சொல்லிட்டு இருப்போம், செருப்படுத்த அடிங்க வாங்கிட்டு போயிடுவோம். நேர்மையும் போலீஸ்காரரையும் கொச்சைப்படுத்தினா விட மாட்டேன். ஏன்னா அந்த கண்ணிமிக்க பணிய 10 ஆண்டுகள் நான் தவமா வாழ்ந்திருக்கேன், எனக்கு தெரியும் நான் எப்படி பணி செஞ்சிருக்கேன். வர்றவன் போறவன் மேடையில போலீஸ்காரனை பத்தி தப்பா பேசுறதுக்கு அருகதை கிடையாது, அதை முறையா புரிஞ்சுக்கணும். எப்படி நீங்கெல்லாம் அமைச்சர்லாம் தமிழ்நாட்டுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும், பொதுமக்களுக்கு. அதை பத்தி நான் பேச ஆரம்பிக்கிட்டேன். தனி மனித தாக்குதல், சிவி சண்முகம் ஒரு விஷயத்தை பேசும்பொழுது உணர்ந்து பேசும், உணர்ந்து பேசும். அரசியல சீனியர் ஜூனியர் என்னன்னு, 21 வயசு பையன் 10,000 கோடி ஸ்டார்ட் அப் நடத்துறான், 30 வருஷமா கடன் நடத்துறவன் சின்ன கடன் நடத்துறான், அதுக்கு நான் 30 வருஷமா கடன் நடத்துறவன், நான் 30 வருஷமா கடன் நடத்தினேன், நீ சின்ன பையன் சொல்லுவீங்களா? அரசியல் ஏத்துக்க முடியுமா? அரசியலை பொறுத்தவரை பக்குவம் என்பது அது எந்த வயதுக்கு வரலாம்,
இருபத்தொரு வயசுலயும் பக்குவம் இருக்கலாம், 50 வயசுலயும் பக்குவம் இருக்கலாம். தமிழ்நாட்டில் புதுசா பாக்குறேன், ஓ அண்ணாமலை சின்ன பையன், நான் 50 ஆண்டு அரசியல் இருக்கேன், நான் பலமுறை எம்எல்ஏ, இருந்துட்டு போங்க. உங்க காலில் வந்து விழுகணுமா? விழ முடியாது. உங்களுக்கு நான் மாலை போட்டு கொஞ்சமா கொஞ்சம் முடியாது. என்னுடைய அரசியல், என்னுடைய பாணி, என்னுடைய ஸ்டைல் இப்படித்தான் இருக்கும். இஷ்டம் இருக்கிறவங்க கூட இருங்க. நான் யாரையும் எங்கேயும் அவமானப்படுத்தவில்லை, குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனா ஹிஸ்டரியா ஹிஸ்டரியா தான் பேசுறேன், பிடிக்கலாம் பரவாயில்ல. அதே மாதிரி உங்க பழைய விஷயத்துல நான் தோண்டாகின்றமா பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு புரிஞ்சு. எவ்ரிதிங் ஹஸ் எ லிமிட். 2024 தேர்தல் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கான தேர்தல். ஓட்டு போறவங்க பிரதம மந்திரிக்கு ஓட்டு போறாங்க, அது ரொம்ப தெளிவா இருக்கும். 2026 தேர்தல் தமிழகத்தை யாரும் ஆளணும், அதை பார்த்துக்கலாம். அதனால யாருக்கும் பாரதிய ஜனதா கட்சி தலை வணங்காது. எங்களை பொறுத்தவரை எல்லோரும் சமம், பெரிய கட்சியாக இருந்தாலும் அந்த மரியாதையை கொடுக்கும். அதற்காக கொச்சைப்படுத்துகின்ற வார்த்தையை கேட்டுக்கிட்டு அப்படியே அதை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு கேட்டு கேட்காம போகலாம். வேற விஷயத்த சொல்லுங்க, என்னுடைய நேர்மையை கட்சி